Let's pray, ചബിപ്പോ. പിതാവേ, മേ സ്തോത്രിക്കുന്നു അപ്പ. യേശുവേ, മേ സ്തോത്രിക്കുന്നു. പരിശുദ്ധ ആവിയാനവരേ, മേ സ്തോത്രിക്കുന്നു. എല്ലാം തുതിക്കും ഗണത്തുക്കും മഹിമയ്ക്കും നീ ഒരുവരേ പാത്രരാണ് ആണ്ടവരേ. അപ്പാ, നമ്മുടെ സമൂഹത്തിൽ വന്ന് ഉമ്മെ ആരാധിപ്പത്, ഉമ്മെ തുതിപ്പത്, ഇത് എവ്വളോ പെരിയ ഭാഗ്യം ആണ്ടവരേ. നമ്മുടെ പ്രസന്നത്തിൽ ഇരുപ്പത്, ദാവീദ് சொன்னார், உலகத்தில் 1000 நாட்கள் இருக்கிறத காட்டிலும் ஒரு நாள் உம்முடைய சன்னிதானத்தில் பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளோ இன்பமான பாக்கியமான காரியம். எங்களுக்கு கிடைத்திருக்க இந்த பாக்கியத்துக்காக நன்றி ராஜா. Lord, it's a privilege, it's a pleasure, it's an honor, Lord. It's a great gift to be in your presence, oh Lord. And we thank you for that. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ராஜா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எண்ணத்தில் இருக்கிற காரியத்தை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். We lay down everything before you, Lord. And we come before you. We want to empty ourselves this night. Fill our hearts with your burden, O God. உம்முடைய பாரத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய சித்தத்தை மாற்றும் அறிந்து செயல்படுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. Make us like David, a person who is after your own heart. Davida pole engalai maatruviraga umude irudhayathukku yetravan aandavare. Thank you Lord. Umakku stotram. Umude prasannam aandavan inda edathil thodarndhu moodattum. Umude ratham engalai moodattum. Naamamaatru magimedaiyattum. Umude sattham maattum inda aalayathil aandavare edathil maatrumalla engal kaadugal irudhayathil dunikkattum. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாட் ஷல் ஐ சே? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆர் யூ எக்ஸைட்டட்? நீங்க தான். ஆர் யூ எக்ஸைட்டட்? ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்ககிட்ட வரணும் போல. டயர் இருக்கு, நல்ல வேலை தள்ளிக்கிட்டே போகலாம் போல. வெல், how many of you today you came with a need or something? எத்தனை பேர் எனக்கு ஒரு தேவையோ ஒரு தேவை இருக்கிறது ஒரு அற்புதம் தேவை என்று இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க? ஓகே, ஆல் ஆஃப் அஸ் ஹவ் நீட். எல்லாருக்கும் தேவை உண்டு, ஆமாவல்லையா? ஆனாலும் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நாம் அறிந்து செயல்படும் போது அவர் நம் பாரத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். டுடே வி ஆர் கம்ப்ளைனிங். வி மீன்ஸ், நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். வி ஆர் கம்ப்ளைனிங் அண்ட் மர்மரிங் ஸோ மெனி திங்ஸ். ஓகே, வென் ஐ சே வி மீன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் த கிறிஸ்தியானிட்டி. ஆமென் சொல்லுவோமா? விசுவாசிகள் இன்னைக்கு ஏராளம் நாட்டில் நடக்கிற காரியம், அரசியலில் நடக்கிற காரியம், எல்லாமே நம்மை பாதிக்கிறது. ஹல்லேலூயா. வேர் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா, மிகவும் பாதுகாப்பான இடம் எங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? விச் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் இன் திஸ் வேர்ல்ட்? ஏதோ சொல்லிங்களா, மடக்கலான்னு பாக்குறீங்கன்னு சொல்றீங்களா? ஆமென். The most safest place is to be in the center of God's will. Amen soluma. Megavum paadhugaapana idam devanude sittathile irupadu. Appana amma malai mela irukalam, pallathaakkila irukalam, poraattathin mathiyila irukalam, engeyum irukalam. What is important is being in the center of God's will. Kathrude paripoorna sittathukulla nam irukka vendum. Amen solunga. Hallelujah. That's the desire of God. Okay. Amen soluma. Nan okay, it took me and my wife 1.5 hours to come here. 1.5 manaram subang vandu varadhukku jam. Hallelujah. Amen soluma. So we have to pull everything to give the best. Puriyadha illaya therla enakku. Amen solu. Okay, but when I was sitting here, now, I was sitting here,
Okay, but something else now, வேற காரியத்தை பேசணும்னு வந்தேன். But we all are, mostly the church சபை, become very self-centered, very introvert. சபை, அதாவது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றேன்? See, all of us have needs. நமக்கு எல்லாம் தேவை என்று எல்லாரும் செய்கிறோம். பட் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்க காரியத்தை அறிகிற மக்கள் விரலுட்டு எண்ணலாம், ஊழியர்கள் விரலுட்டு எண்ணலாம், சபைகள் விரலுட்டு எண்ணலாம். ஆமென் சொல்லுவோமா? Today, what is God expects from us? இந்த நாட்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, அவருடைய இருதயத்தில் இருந்த காரியத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படும் போது அவர் நம்முடைய காரியத்தை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இதுக்கு நம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம் அநேக வேளையில் இருக்கிறோம். அதுலேருந்து வெளியே வரணும். வி ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் த யூனோ த கம்ஃபர்ட் ஜோன் தட் வி ஹாவ் கிரியேட்டட். ஆமென் சொல்லுவோமா? கம்ஃபர்டாக ஆப்ரஹாம் இருந்தார். 75 வயசு வரைக்கும் செட்டில் டவுன் பண்ணி எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் 10th பிச் பண்ணி ஓகே வாழ்க்கையில் செட்டில் டவுன் பண்ணலான்னு சொல்லி 75 வயசில் ஆண்டு சொல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்னார் மனைவி கூட்டிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். நான் காண்பிக்கிற தேசம் எங்கே போகிறான்னு தெரில. உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். சொல்ல போனால் கண்மூடித்தனமா நான் சொல்கிறத செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ அவன் சுற்றி இருந்த வசதியை விட்டு ஆண்டவர் எங்கேயோ ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஒன்றுமே கையில் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஸோ ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். எசேக்கியேல் 22:30. இது எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். வாசிப்போமா? யாராவது வாசிங்க தமிழ்ல. 22:30. இந்த வசனத்தை வைத்து ஒரு சில காரியத்தை மனவிட்டு நான் பேச ஆசைப்படுகிறேன். சொல்லுங்களேன். ஒரு நாட்டோட அதாவது எதிர்காலம், இந்த தேசத்தின் எதிர்காலம் யார் கையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதி கையில் இருக்கு. ஆனால் அந்த அரசியல்வாதிக்கு பின்னால் அவங்க எடுக்கிற தீர்மானம் தேசத்தோட எதிர்காலம், தேசத்தில் என்ன நடக்கிறது, எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் நம்மை பாதிக்கிறது. அவாவா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஸோ ஆண்டவர் யாரை நம்பி இருக்கிறார்? ஹூ இஸ் காட் இஸ் கவுண்டிங் ஆன்? யாரை நம்பி இருக்கிறார்? யாரை தேடுகிறார்? யார் ஒரு மனதில் இருக்க காரியத்தை அறிந்து செயல்படுகிறதுக்கு, ஸ்ரீ ஆண்டவர் நேராக செயல்படுகிறது காட்டிலும் அவர் மனுஷன் மூலம் தம்முடைய சிருஷ்டிப்பு சிருஷ்டிகள் சிருஷ்டிப்பு மூலம் செயல்படுகிறார். த கிரியேட்டர் இஸ் யூனோ டூயிங் ஒர்க் இன் திஸ் த்ரூ த கிரியேட்டட் பீயிங். ஆமென் சொல்லுவோமா? So God is counting on his people. Amen soluma. இன்னைக்கு ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, what is troubling the heart of God? ஆண்டவருடைய பாரம் என்ன? இருதயத்தை புரிந்துக்கலாம். தெய்வத்து God is God. He is supernatural, almighty God. Amen soluma. அவர்னால கூடாதது ஒன்றும் இல்லை. Amen சொல்லுங்க. He is above everything. Hallelujah.
எல்லாவற்றுக்கும் மேலானவர். நாம் பாடுகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அமேன் சொல்லுங்களேன். இங்கே எல்லாம் விசுவாசி தானே, ஆல் பிலீவர்ஸ். ஓகே. ஸோ பட் அதுக்கு மேலாக அவருடைய மனதில் என்ன இருக்குது, அவருடைய அங்கலாய்ப்பு என்ன, அவருடைய துடிப்பு என்ன, அவருடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு அநேகர் உட்கார்ந்து அமர்ந்து அதை கண்டுபிடிச்சு என்ன சொல்ல வருகிறார், என்ன செய்ய விரும்புகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்று அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு மனசில் இருக்கிற காரியத்தை புரிந்து செயல்படுகிற மக்கள்கள், விசுவாசிகள் மிகவும் விரலுட்டு நல்லா அமைன்னு சொல்லுங்களேன். ஊழியர்களை விரலுட்டு நல்லா சபை அமைன்னு சொல்லுங்களேன். தாவீது குறித்து ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு a man after my own heart. அப்படின்னா இன்னொரு மொழிபெயர்ப்பில் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்ல, மா டேவிட்ஸ் ஹார்ட் பீட்ஸ் டு மை ஹார்ட். என் இருதயம் எப்படி துடிக்குதோ அதே போல் தாவீதோட இருதயமும் துடிக்குது. ஆமென்னு சொல்லுங்க. நமக்கு எல்லாரும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எதையும் செய்து பெற்றுக்கொள்ள, அவர் அன்பு நமக்கு ஹீ லவ்ஸ் அஸ் எஸ் யூ எஸ் வி ஆர், அவர் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நேசிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஆனால் அவருடைய பிரியம், ஓகே, அவர் மனசை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம விசுவாசி இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள வரணும். ஹலலூயா. ஆக தாவீது சொல்ல ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னான்னா, வாய் காட் டோல் டேவிட் இஸ் மேன் ஆஃப்டர் மை ஹோன். என் மனசில் என்ன இருக்குது, அவன்கிட்ட குறை இருந்தது, பலவீனம் இருந்தது, அது உண்மை. டேவிட் வாஸ் நாட் ஃப்ளாலெஸ், ஹி ஹேட் இஷ்யூஸ் இன் லைஃப். பட் வாட் அட்ராக்ட்ஸ் காட், வாட் டச் காட், டேவிட் வாஸ் அ மேன் ஹூ நியூ வாட் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் காட் அண்ட் ஹி டிட் தட். ஆண்டவருடைய மனசில் என்ன இருக்குன்னு அதை அறிந்து செயல்பட்டவன் தான் தாவீது. இந்த வசனத்தை எப்போ நான் வாசித்தனோ, சில வருஷத்துக்கு முன்பதாக நான் டெய்லி நினப்பு வரும்போதெல்லாம் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். ஒவ்வொருவன் ஜபிக்க, லார்ட் மேக் மீ த பர்சன் ஆஃப்டர் யுவர் ஓன் ஹார்ட், உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நான் சா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜபம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய அங்கலா, பிஃபோர் ஐ கோ டு திஸ் வேர்ஸ் அண்ட் ஷேர் சம்திங்ஸ், ஓகே, டுடே அதாவது வி ஆர் ஹியர் நாட் ஃபார் அவர் நீட்ஸ். இந்த இரவு நாம் கூடி வந்தது நம்முடைய காரியம் அவருக்கு வந்து லேசான காரியம். ஆமென்னு சொல்லுங்கள். ஆனால் அவருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு, அறிந்து கொண்டு செயல்படுறதுக்கு இன்னைக்கு ஒரு சவால் உங்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இது என்னுடைய தீர்மானம் இல்லை, இங்கே உட்காந்துருக்கும் போதே என் செய்தி மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கம் ஆன், ஆமென் சொல்லுங்களேன். ஓ, நம்ம எல்லாம் நம்மளுடைய பாரத்தெலாம் இறக்கி வைத்துட்டு ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. இஃப் தட்ஸ் லீடிங், ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் அ ஸ்பெஷல் இம்பார்ட்டேஷன், ஒரு மன்றாட்டத்தின் ஆவி நமக்குள்ள உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆமென். A special intercession spirit. Amen. ஒரு போராடக்கூடிய ஆவி, ஹலலூயா, செபிக்கிற ஒரு ஆவி வந்து இந்த தேசத்தில் இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து டாக்கிங், அரசில் நடக்கிற மாற்றம், இதெல்லாம் எதிர்காலம் யார் கையில் இருக்குன்னு சொன்னால் ஜெபிக்கிறவங்க கையில். ஆமென் சொல்லுங்க. தேசத்தில் இன்னைக்கு சூழ்நிலை பலருக்கு, குறிப்பாக நம்முடைய இனத்தாருக்கு விரோதமாக காரியம் வருகிறது, நடக்கிறதுன்னு சொன்னால் சபை ஜபிக்க வேண்டிய அளவில் இன்னும் ஆழத்தில் போய் ஜபித்து போராடல. எல்லாம் தானாலே கத்தர் செய்வார்ல, ஆண்டவர் தம்முடைய பாரத்தை, சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், அதை புரிந்து கொண்டு அதை கண்டுபிடிச்சி நாம் ஜபிக்கணும். அந்த ஜபத்தை கேட்டு தான் கத்தர் செயல்படுவார். மோசே மலையில் போய் கைகளை உயர்த்தி ஜபிக்கிற வரையில் தான் கீழே யுத்தத்தை பண்ணி கொண்டிருந்த யோசுவாவுக்கும் தன்னுடைய ஆட்களுக்கும் வெற்றி நடந்தது. ஆமாவா இல்லையா? யாத்ராகம் 17 எக்ஸோடஸ் 17. ஆமென்னு சொல்லுங்களேன். ஸோ மோசே அவருடைய கரம் தளர்ந்து போய் அசதி ஏற்படும் போது, டயர்ட் ஆகும்போது, கையை கீழே இறக்கும் போது, அங்கே யோசுவா ஜபம் ஸ்டாப் ஆகும்போது
கீழே யுத்தம் பண்ணி கொண்டிருந்த யோசுவாவுக்கும் தன்னுடைய ஆட்களுக்கும் தோல்வி நேரிட ஆரம்பிச்சிச்சு. ஆமென்னு சொல்லுங்களேன். ஆக இந்த தேசத்தில் சமாதானம் இருக்கிறதுக்கும் தேசத்தில் நடக்கிற காரியம் நமக்கு சாதகமாக அமையன்னு சொன்னால் ஆமென்னு சொல்லுங்களேன். ஓகே, ஜபிக்கிற மக்கள் எழும்பணும். ஹலலூயா. எல்லாரும் ஜபிக்கிறோம், பட் எப்படிப்பட்ட ஜபம், அதான் ஒரு கேள்வி. ஹலலூயா. யாரை கர்த்தர் தேடுகிறார்? இந்த சம்பவத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சவுல் ராஜா, பல ஏற்பாட்டுகள், சவுல் ராஜா தெரியல, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் கீழ்ப்படியாத பட்சத்தில் அவனை பொறுத்தவரெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிக்க சொன்னார். அவன் எல்லாத்தையும் அமலுக்கிற அழிக்கலை. அரசனையும் சில நல்ல கொளுத்துமான ஆடு மாடுகளை விட்டு வச்சுட்டான். ஆண்டவர் சொன்ன கட்டில் ஊழியக்கார் சொல்லிட்டு அவர் சாமி வீழ்த்திருக்கு தரிசி வயசு வீட்டுக்கு போயிட்டார். ஹி வேன் ஹோம். ஓகே, ஆமைன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தமிழ் புரியும் தானே? ஓகே, அப்போ நான் தமிழில் பேசுகிறேன். ஆமென்னு சொல்லுங்களேன். அங்கே எனப்போ ஹல்லேலூயா. ஆக வீட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் இங்கே சவுல் ஆண்டவர் சொன்னதை செஞ்சிட்டுன்னு சொன்னார். அவர் மனசை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர், ஆனால் ஆண்டவர் சொன்னதை 100% செய்யலை, 100% செய்யவில்லை. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அரசனை உயிரோடு விட்டுட்டாரு. கொளுத்து போன ஆடு மாடு, அது கேட்டார். அதுக்கு ஒரு காரணம் நொண்டி சாக்கி சொல்லிட்டாரு, இது வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறது. ஆமென்னு சொல்லுங்களேன். அவரை பொறுத்தவரையிலும், சவுல் ராஜா பொறுத்தவரையிலும், இது நான் கர்த்தருடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். அது எந்த அளவுக்கு, அந்த வசனத்தை 1 Samuel 15 வாசிக்கும் போது ஒரு தெய்வத்தோட உள்ளம் எப்படி பாதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் ஆழமாக வேதத்தை மேலோட்டமாக வாசிக்காம, ஆண்டவர் என் கண்ணை திறங்க, ஓப்பன் மை ஐஸ், ஹெல்ப் மீ டு ஃபீல் வாட் யூ ஃபீல், உங்கள் மனசில் நீங்கள் என்ன உணர்றீங்க அதை உணர எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லும் போது இருதயம் உடைய ஆரம்பிக்கும். ஆமென்னு சொல்லுங்க. Hallelujah. How many of us deva samugathila pogumode, every time we come to prayer, the presence of God, nammalude agenda namba poroma illa verum andavittu poita yesuvame nesikkira solle avaru aaradithu avar manasila kaarithe avar nam ullathila eppadi kaadu kekkra mari sathathila கேட்கும்படி பேசுகிறாரோ, இல்லை இருதயத்தில் உணர்த்துகிறாரோ, இல்லை ஃபீல் பண்ண வைக்கிறாரோ, அது எப்படி ஆண்டவர் செய்கிறாரோ, அதுக்காக காத்திருக்கிறோமா? ஆமென் சொல்லுங்களேன். மோஸ்ட் பீப்புள் கோ வித் என்னது, லிஸ்டோட தான் போகிறோம். ஆமாவா இல்லையா? பட் ஹீ வாண்ட்ஸ், அதை காட்டில ஆழமாக வருதுக்கு சில விசுவாசிக்கு தேடுகிறார். ஆக அங்கே சவுல் கீழ்படியாமல் போகும்போது இட் புரோக் த ஹார்ட் ஆஃப் காட், ஆண்டவரோட உள்ளத்தை உடைத்தது. ஒரே அங்கலாய்ப்பு, வேதனையோட தவிக்கிறார். அந்த வசனத்தில் யாருக்கிட்ட தன்னுடைய மனசில் ஏற்பட்ட அந்த வேதனையை கொட்டலான தெய்வம் மனுஷனை தேடுறாரு. யாரை தேடுறாரு? நம்ம கடவுளை வந்து நம்ம பாரம்பரிய அவர் எங்கேயோ வச்சிட்டோம். ஆமென்னு சொல்லுங்களேன். But God wants to have a, யாரோட நெருங்கி இருக்கிறாரோ அவருக்கு பயந்து நடக்கிறவங்கள்ட்ட தான் அவருடைய ரகசியம் இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென்னு சொல்லுங்களேன். He want to share his secrets, அவரோட ரகசியம், அவருடைய பாரம், அவரோட அங்கலாய்ப்பை மனவிட்டு, ஏன்னா ஆண்டவர் நேரடியாக செய்ய மாட்டேங்கிற மனுஷன் தம்முடைய பிள்ளைகள் மூலம்தான், ஜெபிக்கிறவங்க மூலம்தான் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சபையிலையும் சரி, தேசத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, ஆண்டவர் துடிக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அங்கே கடைசியில் ஒரு மனுஷன் இருந்தார், யாரு? சாமுவேல். அங்கே போய் இருதயத்தை கொட்டுறாரு. சரியான இடத்துல சரியாக கனெக்ட் பண்ணி ஆண்டவரோட இருந்ததுனால God was able to pour his heart, இருதயத்தை ஒட்டுறாரு. என்ன சொல்றாரு? நான் சவுல ராஜாவாக்குறது மனஸ்தாபப்படுகிறேன். ஐ எம் கிரீஃப், ஐ எம் மேட் சவுல் கிங். ஆமென் சொல்லுவோமா? அதை கேட்ட சவுலுக்கு இரலாம் தூங்கலை. சாமுவேல் தீர்க்கதரிசி, உள்ளம் உடைஞ்சது. அவர் வேதனையை தெய்வம் பகிர்ந்து, இன்னைக்கு இந்த ஒரு வசனம் இன்னைக்கு தேசத்தில் இரலாம் காரியம் நடக்கிறது. பட் வென் காட் டூ சம்திங் டஸ் சம்திங் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யும் போது எப்போதும் ஒரு மனுஷன். ஆமென்னு சொல்லுங்களேன்.
ஒரு தம்பதிகள், ஹல்லேலூயா, ஒரு குடும்பம், ஒரு சபை, தட் சென்சிட்டிவ் டு ஹிஸ் வாய்ஸ், அவங்க மேல தான் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி மாறணும், ஆண்டவரே அந்த ஸ்தானத்துக்கு நான் வரணும்னு விரும்புறீங்க? ஆமென்னு சொல்லுங்க. வேதத்தில் மரியாள், மார்த்தாள், ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சி இருந்தாங்க. இந்த தங்கச்சிக்காரி மரியாள் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை. மூன்று முறை இயேசுக்கும் அவளுக்கும் சந்திப்பு ஏறுமுடப்பதெல்லாம் அவள் எங்கே காணப்பட்டான்னு சொன்னால், இயேசுவின் பாதத்தில். த்ரீ டைம்ஸ் வென் ஷி பம்ப்ட் ஆன் ஜீசஸ், ஷி வாஸ் ஃபவுண்ட் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். ஐ மீன் ஷி நியூ வேர் டு பி, எங்க போகணும்னு. தோ மார்த்தா எந்த தப்பு பண்ணல, தவறு செய்யல, வாட் ஷி டிட் வாஸ் நோபல், பட் தங்கச்சி இன்னும் ஷார்ப்பா, இன்னும் சென்சிட்டிவா, கூர்மையா இருந்தா, எங்க உட்கார்ந்தா சரியான காரியத்தை செய்ய முடியும்னு அங்க உட்கார்ந்திருந்தா. அப்படி உட்காரும் போது தான், அப்படி நெருங்கி இருக்கும் போது தான் அவர் பாரத்தை நாம் உணர முடியும், சரியா ஜெபிக்க முடியும். ஆமென்னு சொல்லுவோம். இந்த வசனத்தில் ஆண்டவர் இந்த ஒன்று, ஐ லுக், என்ன இதோடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். எசேக்கியேல் புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவரை அதாவது விட்டு, இது அடிமத்தனத்தில் இருக்கும்போது, பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார் ஊழியக்காரர் மூலம். ஜனங்க பாவம் செய்ததுனால ஜனங்களுடைய பாவம் மேலே எட்டிருச்சு ஆண்டவருக்கு. ஓகே, கர்த்தருடைய அந்த எல்லையை மீறி போய் போனோன்னு வேற வழி இல்லை அந்த ஜனங்களுக்கு, ஏன்னா நீதி சரி கட்டப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஜஸ்டிஸ் மஸ்ட் பி டன். ஹல்லேலூயா. ஸோ ஜனங்களுக்கு அழிவு தான், ஏன்னா அவர் பரிசுத்தர். ஆமென்னு சொல்லுங்க. அவர் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தர், நீதி உள்ளவர். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய மனசுல இருக்கிற இந்த ஒரு வசனத்தை வச்சு, இஃப் யூ ரியலி கோ டீப், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ்ல த டிலேமா ஆஃப் காட். ஒரு ஆமென் சொல்லுங்க. காட் இஸ் இன் டிலேமா. ஆண்டவருக்குள்ள ஒரு அங்கலாய்வு என்னன்னா, அந்த தேசத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்கள் தம்முடைய வார்த்தையை மீறி, எச்சரிப்புகளை மீறி அவங்களுடைய பாவம் பரத்துக்கு எட்டிருச்சு. இனி அழிவை தவிர வேற எதுவும் இல்லை. ஆமென்னு சொல்லுங்களேன். God has the punishment, the judgment has to come because of the sin. ஆனா இன்னொரு புறத்தில் அவருடைய மனதுருக்கம் தோடு அவர் போராடுகிறார். யார் போராடுகிறார்? தெய்வம். ஆமென்னு சொல்லுங்க. God is struggling the other side, his with his compassion. தம்முடைய ஜனங்களை ஐயோ அழிக்க கூடாது, அழிச்சிடக்கூடாது, அவங்க போயிடக்கூடாது. என்னதான் அவங்க நியாயமா தண்டிக்கப்பட்ட ஆக வேண்டும் என்றாலும், தம்முடைய மனதுருக்கம் இன்னொரு புறத்தில் போராடுகிறது. The compassion of God, God is struggling with his compassion. ஆமென்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென்னு சொல்லுங்க. அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். நடுவில் ஆண்டவர் மாட்டிகிட்டு இருக்கார். தம்முடைய சிருஷ்டிப்பை எப்படி அழிக்கிறது? அதே நேரத்தில் அழிவுக்கு அவங்க வந்துட்டாங்க, வேற வழி இல்லை. ஆனால் There's only one way. ஒரே வழி தான் அந்த அழிவை தடுவுக்கிறதுக்கு. But it is not in the hand of God. அவர் கையில் இல்லை. ஆச்சரியமா இல்லை? ஆமென்னு சொல்லுங்க. He is looking for a man. ஆமென்னு சொல்லுங்க. ஒரு மனுஷனை தேடுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலையும் காணா போன ஆடுகள் ஏராளம் இருக்கிறார்கள். ஓகே அங்கிள்,
அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த உற்சாகத்தில் அனுப்பிச்சே நான் அங்கே சிம்சனை பார்க்கும்போது அந்த எவ்வளோ இந்த வயசுலேயும் உற்சாகமாக எத்தனை பேர் வந்தாலும் அதே சத்தம் அதே டோன். ஹல்லேலூயா. நான் ஐஸ் வைக்கலை, அரிசி வைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பட் இட்ஸ் நாட் ஈஸி. ஆமேன்னு சொல்லுங்களேன். மெனி பீப்புள் ஆர் நாட் ஹியர். ரொம்ப பேர் இல்லை. ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் நாட் அ ஹெல்த்தி சைன். ஆமேன்னு சொல்லுங்களேன். குற்றமாக சொல்லவில்லை. காலியாக இருக்க நாட்களை பார்க்கும்போது இது நல்ல சபைக்கு ஒரு ஆரோக்கியமான அடையாளம் இல்லை. இது யார் சரி கட்டுவது? அமேன். ஹூஸ் ப்ராப்ளம்? அது அப்புறம் வர. ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, ஜனங்கள் அழிக்க கூடாது. அதே நேரத்தில் அழிவுக்கு அவங்க அவங்க வந்துட்டாங்க. என்ன செய்யறது? ஒரே அங்கலா. இப்ப டிலேமா. காட் இஸ் டிலேமா. அப்பதான் சார், God is looking. The Bible says, I looked. யாராவது ஒரு ஆள், ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்கார், ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலை, not a prophet, ஒரு மேப்பனை சொல்ல, ஒரு ஆசாரியன் சொல்லலை, ஒரு லேவியன் சொல்லலை, யாராவது ஒன் பர்சன், ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், ஒரு ஆள், ஒரு ஆள், அது யாரா இருந்தாலும் இருக்கட்டும், இட் கேன் பி எனி ஒன், யாரா இருந்தாலும் ஒரு ஆள் திறப்பில் நின்று, ஓகே, டு ஸ்டாண்ட் இன் த கேப் பிட்வீன் காட் அண்ட் த பீப்புள். ஆமைன்னு சொல்லுங்க. நின்று அவருடைய, அவர் எடுத்த முடிவை மாற்றுவதற்கு திறப்பில் நின்று இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதுக்கு, அவர் எடுத்த முடிவை மாற்றுவதற்கு, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வயசை சொல்லலை, அனுபவத்தை சொல்லலை, ஜெண்டரை சொல்லலை, இட் கேன் பி எனி ஒன். ஹல்லேலூயா. அவர் மனசில் இருக்கிற காரியத்தை புரிந்து அறிந்து கதறுகிறதுக்கு, to cry out to him, God is looking for one person. ஆமென் சொல்லுங்க. அப்படி அந்த ஒரு ஆள் யாரா இருந்தாலும் சரி, என்ன அழகா யூ ப்ரேட், வெரி நைஸ், அழகா ஜெபம் பண்ணுங்க அங்கிள், பியூட்டிஃபுல், வெரி செல்டம் யூ சீ பீப்புள் ப்ரே இட், நல்ல அழகா ஜெபம் பண்ணுது. God bless you. Hallelujah. ஒரு ஆள், okay, who understand what is the heart of God, avar thudippa purindhu, okay, thangalude kaariyatha odikki vechi, yo andavarude manasile enna irukku purindhu, indha janangalukkaga sensitive ah irukra, we must be sensitive people in the spirit. Amen solunga. Hallelujah. Sensitive ah irundhu therappil nindra adukku periya padippu thevalla, medal nikka thevalla, ana அறைய பூட்டி கொண்டு அந்த தெரப்பி நண்டு இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற, கெஞ்சுகிற ஒரு ஆளை நான் தேடுகிறேன். அந்த ஒரு ஆள் என்கிட்ட முறையிட்டா, இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினா, என் முடிவை நான் மாத்திரன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன் பர்சன், ஹி இஸ் வில்லிங் டு சேஞ்ச். லுக் அட், அதாவது இங்கிலீஷில் சொன்னால், the creator is looking for create, he's the created being to step, to stop him from what, executing the judgment. Srishtigar srishtippa nokki than edutha mudiva maatruvadhukku thadukkuvadhukku srishtippa nokki paarkkarar. Amen solla. The creator of heaven and earth, universe, vanathum bhoomi undakkinavar. அப்பனா ஒரு மனுஷன், ஒரு மனசு இன்னைக்கு இந்த நிலைக்கு நாம் அவருடைய பாரத்தை புரிந்து ஜெபிக்கிறவர்களா, சுமக்கிறவர்களா, பிளஸ் மீ லார்ட், பிளஸ் 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 இந்த ப்ரேயர்லேருந்து கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே வந்து
போராடுகிற பரிந்து பேசுகிற ஓகே வயர் இருதயத்தை கொட்டி ஜெபிக்கிற மக்களை வாலிபர்களை பெரியவர்களை கத்தர் தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி செய்தா நான் மாத்திரன்னு சொல்றாரு. ஐ வில் சேஞ்ச் டுடே லுக் அட் அவர் நேஷன். இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கிறது? அரசியல் மாறுச்சு, இப்ப எல்லாம் தலைக்கில ஓடிட்டு இருக்கு. ஹூ வில் சேஞ்ச்? இருக்க இருக்க நிலைமை மோசமாயிட்டு போற மாதிரி இருக்கு. யாரு இதை மாற்ற முடியும்? யார் மாற்ற முடியும்? ஆண்டவர் தான். ஆனா யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. நம்ம கையில் இருக்கு சொல்றதை காட்டிலும் இந்த ஒரு மனுஷன் கையில் இருக்கு. ஒரு அம்மாவோட கையில் இருக்கு, ஒரு அம்மன் சொல்லுங்க, ஒரு சகோதரன் கையில் இருக்கு. ஆக தேசத்தை அப்ப முதலாவது அவர் மனசுல இந்த தேசத்தை இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அரசியல காரி நடந்திருக்கு, நம்மை பல விதமா பாதிக்குது. தேசத்துடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது, பல காரியம் பாதிக்கப்படு. இருக்கிற அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ, 2020 இது இப்படி போற சூழ்நிலையை பார்க்கும் போது எல்லாரும் அங்கலாய் பேசுகிற எவ்ரிபடி ஸ்டாக்கிங் அண்ட் பேசுறோம். பட் நம்ம என்ன செய்யறோம்? ஹூ ஹேஸ் த சொல்யூஷன்? யார் கையில் பதில் இருக்கு? ஹூ இஸ் வில்லிங் டு கம்? யார் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள வர ரெடியா இருக்கா? ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பீ த பர்சன். நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. வென் யூ டேக் அவருடைய சொன்ன மாதிரி அவருடைய பாரத்தை தரப்பில் நின்ற தேசத்துக்கு கதறு ஆண்டவரே. ஏன்னா ஒரு ஆளுடைய ஜபம் ஒரு தேசத்தின் அழிவே தடுக்க முடியும்னு சொன்னா, உங்க ஒரு ஆளோட ஜபம் இந்த தேசத்தை மாற்ற முடியாதா? ஆமென். ஒரு பிரசங்கம் செய்ய முடியாதத, ஒரு பாட்டு செய்ய முடியாதத ஒரு ஜபம் செய்யும். ஹல்லேலூயா. சோ அந்த இப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ள வந்து அப்ப எப்படி முறையோட ஜபிக்கிறது? அவர் மனசுல அவரு அவர் வெளிப்படுத்துவார் என்ன என் மனசில் இருக்குன்னு. டுடே ஒருவேளை ஏதோ எண்ணத்தில் வந்திருக்கலாம். உங்கள் மனசில் இருக்கிற காரியம், உங்களுடைய பாரம் தேவை, அவர் பாதத்தில் இறக்கி வச்சிருங்க. லார்ட், உங்கள் பாரத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட மனசில் இருக்கிற வேதனையை உணர எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு பிகின் டு கிராய். ஆண்டவரே, உங்கள் மனசில் என்ன இருக்கு? மோசே ஜபிக்கும் போது இந்த ஜனங்களை நான் அழி, ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி ஜபிக்கிறார் பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் யாத்ராவும் படிங்க. என்ன யாத்ராவும் புஸ்தகத்தில் 33 33 ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே என்னை விடுன்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாரு? என்னை விடுன்னு சொல்கிறாரு. நான் இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, ஆண்டவரை காட்டிலே மோசே மனதுருக்கம் உடையவர்னு சொல்ல வரல, என்ன விடுன்னு சொல்லுகிறார். அப்பனா என்ன செய்யறாரு மோசே? இல்ல, விடுன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு? வாட் இஸ் டூயிங்? ஒருத்தர் விடுன்னு சொன்னா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க? என்ன அர்த்தம்? பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா சொல்லுங்களேன். அப்பனா மோசே அவர் ஜபத்த மூலம் ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. யாருக்காக? நீ ஜபிக்கிற வரைக்கும் நான் ஒன்னும் செய்ய முடியாது. இந்த ஜனங்க வந்து என்ன வழங்காத நம்ம கூட்டத்தில் இருக்கிறாங்க ஏராளம். ஹல்லேலூயா. எதோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஜனங்க, வாதாடி இருக்காங்க. எத்தனை பேர் ஆண்டவர் ஒன்னு இல்லாம ஆக்கிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அந்தஸ்து, பணம், உயர்வு, ஜாதி, இதெல்லாம் ஒன்று அவர் முன்னுக்கு செல்லாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜப்பான் தேசம் நவீனத்தில் ஏதோ சயின்ஸ் முன்னது எவ்வளோ முன்னேறி இருக்கு. போன வாரத்தில் அடித்த இயற்கையின் சேதத்தை தடுக்க முடியுதா? எவ்வளோ அறிவு இருந்தாலும் நத்திங், காட் இஸ் அபவ் எவ்ரி திங். ஹல்லேலூயா.
அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல், அவர் அனுமதி இல்லாமல் இது நடப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் மீறி எதுவும் நடப்பதில்லை. அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், அவர் மீறி எதுவும் நம்மை தொடுவதில்லை. ஹல்லேலூயா. மோசே சொல்ல விடுன்னு சொல்ல, லீவ் மீ. ஸோ த கோல் ஆஃப் அ இன்டர்செஸர், ஜபிக்கிறவங்களோட வேலை என்ன? ஆண்டவர் விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த தேசத்தில் அரசியல் மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. மெதுவாக சொல்கிறேன், நம்மளுடைய தலைவர் மண்டல அவருடைய நேரம் முடிஞ்சிருச்சு. என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் வேலையை முடிச்சிட்டானா லிமிட்டை கத்துருவில. இனி வேறு அவருடைய ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தேசத்தை ஆள வேண்டும். இதை கத்தர் வெளிப்படுத்தின கரை ஒரு அமைன்னு சொல்லுங்களேன். அப்படி ஜபிக்கலாமா? பட் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் காட். ஏன்னா சரியான அவங்க அவங்களுக்கு ஒரு நேரம் வேலை முடிஞ்சாலும் முடிஞ்சிடணும். இல்லைனா இப்படியே விட்டுட்டா வி கேனாட் பிளேம் காட். அமைன்னு சொல்லுங்களேன். அப்போ எந்த ஸ்தானத்தில் மோசே என்ன போகிறா? ஆண்டவரே பாருங்க, அவங்களுடைய ஜனங்க அந்த பாரத்தை ஆண்டவர் தான் உள்ளுக்கு வச்சா. மோசே, ஏன் பேரை கிறுக்கிருங்க ஜீவ புஸ்தகத்திலேருந்து, இந்த ஜனங்களை விட்டுருங்க. ஏன்னா அந்த ஜனங்களை அழிச்சிங்கன்னு சொன்னால் ஊரில் உள்ளவெல்லாம் என்ன பேசுவான்? உங்க இவர் அங்கேருந்து காப்பாத்திட்டு இங்க வனாந்தரத்தில் கொண்டு போட்டாரு. சி, இன்டர்செஸர்ஸ் ஆல்வேஸ் கன்சர்ன் ஃபார் த ரெபுடேஷன் ஆஃப் காட். ஜபிக்கிறவங்க ஆண்டவருடைய பேரை கொடுத்து கலங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவர் அந்த சபையில் இப்படி நடக்குது, அந்த ஊழியக்காரங்க இப்படி செய்கிறாங்க, அந்த விசுவாசம் இப்படி நடக்கும்போது இதனால கிறிஸ்தவத்துக்கே அவமானம் சொன்னால் அது அவங்க பிரச்சனை சொல்லிட்டு நம்ம தெரியாத மாதிரி ஊ மற்றவங்களுடைய பிரச்சனை மூக்க நுழைக்க சொல்ல போறான். ஆண்டவரே, நீங்கள் நீதியை செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த கலங்கம் வரும்போது இன்னும் சரீரத்தில் இன்னொரு திருச்சபையில் அங்கே பிரச்சனை ஏறும்போது அங்கே கமிட்டி மீட்டில் அடிபடி சண்டை நடக்க வெளியே வரைக்கும் வரும்போது அது அவிஸ்வாசி கேள்விப்படும் போது அந்த பாதிப்பு அது எங்கள் பிரச்சனை இல்லை, எங்கள் சபை இல்லை, யார் சொன்னால் அது நம்மளே பாதிக்கும். வானத்தை பார்த்து அண்ணாந்து துப்புற மாதிரி அமைன்னு சொல்லுங்களேன். அப்போ உண்மையாக ஜபிக்கிறவங்க ஆண்டவர் பா, அது ஆண்டவர் உள்ளத்தை நடக்கிற காரியம், ஒரு அவருடைய சபை கிறிஸ்துவ சபை அவருடைய திருச்சபையில் நடக்கிற காரியம் அது அவரை பாதிக்கும் போது அதை நம்மளே பாதிக்கணும். நெருங்கி இருக்கும் போது தான் அது பாதிக்கும். மோஸ்ட் இந்த ஜனங்க ஆண்டவர் முடிவெடுத்தோன்னே ஸோ என்னை விடுன்னு சொல்கிறாரு. அஸ் லாங் அப்பனா ஒவ்வொரு ஜபிக்கிறோம் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, ஆண்டவர் சொன்ன பார்த்து சொன்ன விடுன்னு சொன்னோம், உங்களை விடமாட்டான்டவரே. யாக்கோப்பு தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அவன் சொன்னான், நீ என்னை ஆசீர்வதிக்கால் விட்டவன் நான் விடமாட்டேன். ஆமேன். இங்கே மோசே சொல்கிறான், ஆண்ட அவன் தன்னோட மற்ற ஜனங்களுக்காக தேர்ஸ் அ பிளேஸ் நமக்காக போராட வேண்டும், விடக்கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா. போராடணும். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதத்தை ஈஸியாக தான் பாருங்க, ஒரு ஒரு சில சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த கழுகு இது வந்து இந்த கழுகு குஞ்சு வந்து முட்டைக்குள்ள தாய் கழுகு அதை அடக்காக்கும் போது எத்தனை நாள் உள்ளுக்கு இருக்கும் வெளியே வர்றதுக்கு முன்னே? என்ன பாஸ், எங்களை போய் கேட்குறீங்க? கழுகா சாப்பிட்றோம்னாங்க, கோழியை கேட்டால் தெரியும். 21 நாள் கழுகு எத்தனை நாள்? இக்லட் ஹவ் மெனி டேஸ்? 35 டேஸ். ஆமைன்னு சொல்லுங்களேன். 35 டேஸ். 35 நாள். அப்போ 35 நாள் அது அது அந்த அந்த கரு உருவாகி அந்த முட்டை அப்படியே உள்ளுக்கு இருக்கிற வரைக்கும் 35 நாள் அந்த கழுகுக்கு குஞ்சுக்கு வளர்கிறதுக்கு தேவையான சத்து ஆக்சிஜன் எல்லாம் எதுக்குள்ளே இருக்கு? முட்டைக்குள்ளே இருக்கு. அதை சரியாக அது வளர்கிறதுக்கு தாய் கழுகு அடக்காக்க முடியும், அப்படி மேலே உட்கார முடியும், நல்ல என்வாயன்மெண்ட் கொடுக்க முடியும், எல்லாம் செய்யணும். ஆனால் என்ன பாருங்கள், 35 நாள் முடிஞ்சு 36 ஒரு நாள் கிரேஸ் பீரியட் சொல்லி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் என்ன ஆயிரும்? எது ஆதரவாக இருந்ததோ கம்ஃபர்ட்டை கொடுச்சோ ப்ரொவிஷன் கூட அதே விஷமாக மாறிடும். அவன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அது என்ன செய்யணும்? வெளியே அது வெளியாகிறதுக்கு தாய் கழுகு உதவி செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா வெளியே இந்த பாவம் இந்த இந்த நம்மளோட கை சும்மா இல்லை, சின்ன வயசில் இந்த கொப்பம்போங் அந்த கூட்டுப்புழுவில் குச்சை விட்டு பட்டர்ஃப்ளை வெளியே வந்துடும் சொல்லிட்டு குச்சி விட்டு எத்தனை பேர் குத்திருக்கு, எத்தனை பேர் குற்றவாளிங்கங்க. நானும் செஞ்சுருக்கேன் மேன். அதை குத்தி பார்ப்போம், அவன் பாவம் உள்ளுக்கு ஏலியன் மாதிரி வெளியே வந்துடும். புரியுதுங்க என்ன சொல்கிறனே? அதான் தானாக வெளியே வரணும், அதோட டைம் இருக்குது. அதே போல் இந்த கழுகு வெளியேந்து அந்த தாய் கழுகு உதவி செய்ய முடியாது. அப்போ அது வெளியே வர்றதுக்கு அதை எதை பயன்படுத்தினா அதோட
என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? மூக்கா, வாய். பிக், இங்கிலீஷ் பிக் தானே. தமிழ்ல ஒரு சுவர் அழகு இருக்கு, அதை கொத்தி வெளியே வேணா. அது வீக்காக இருந்தா சரியா டெவலப் பண்ணலனா வெளியே வர மாதிரி, உள்ளுக்கு முடிஞ்சு மறுகையா. ஓகே, அப்ப வெளியே வரணும், குத்தி வெளியே வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில காரியத்தை அப்ப அதோட பிரேக் த்ரூ அது கையில தான் இருக்கு, அதோட விடுதலை அது கையில தான் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். சில காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிற அதிகாரம் ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்ம தான் போராடி வெளியே வரணும். யாரும் உதவி செய்ய முடியாது. God is just waiting. Do it, you can. Amen. Hallelujah. To make you strong. Hallelujah. சில வேலையில், சில சூழ்நிலையில், சில கூட்டத்தில், சில உறவில், சில ஊழியத்தில், சில காரியத்தில் ஒரு குறிப்பிட்ட சீசன் தான். இது புரிந்தவங்க தான் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் அங்கேயே இருந்தால் செத்து போயிடுவீங்க ஆவியில். You have to move on. சம்ஜே? ஓகே, ஆமேன் சொல்லுங்களேன். ஓகே, ஹலலூயா. அதே போல மோசே போராடணும் சொந்த காரியத்துக்காக, இன்னொன்று தேசத்துக்காக இப்படி போராடணும். அன்னால் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இருதயத்தை என்ன செய்தாள்? கடைசியில் உச்சக்கட்ட ஜபம், இருதயத்தை ஊற்றினாள் அந்த ஜபம் ஆழத்துக்குள்ளே. ஷி வாஸ் சோ டெஸ்பரேட் இல்லையா? அப்போ ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கும் போது தான் அவர் பாரத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த தேசத்தின் எதிர்காலம் அன்னைக்கு 8 மாதம் ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. சக் பியர்ஸ் உலகத்தில் அமெரிக்காவில் ஒரு பிரபலப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி, உலகம் முழுவதும் அந்த தேசத்தில் நடக்கிற காரியத்தை அவர் தீர்க்க தரிசனம். சிலருக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கலாம். ஓகே, ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் மூமெண்ட் ஃபார் மலேசியா. மலேசியாவுக்கு இது முக்கியமான ஒரு காலகட்டம். மலேசியா ஒரு பிரேக் த்ரூ நேரம். சபைகள், சபைகள் சொன்னால் சபைகள் எல்லாம் கூடி ஒருமனப்பட்டு இந்த நிகழ்வுகளிலே நம்ம இருந்துட்டு ஈவென்ட் பேஸ்ட் ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டோம், இதிலே கவனத்தை செலுத்துன்னு சொன்னு சபைகள் கண்மூடித்தனமாக இருந்துட்டா, அடுத்த 5வது மாதத்துக்குள்ள போன ஆண்டு அரசியல் மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்னே இருந்த மோசமான நிலைமை காட்ட 7 மடங்குமா தேசம் மோசமான நிலைமைக்கு போயிருன்னு சொல்ல ஒரு எச்சரிப்பு சத்தம் வந்திருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை இயேசு சொன்னால், காது உள்ளவன் திங்க் ஆஃப் யோர் ஃபேமிலி. இன்னும் எத்தனை வருஷம் இருப்பீங்க? தப்ப நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நாளா ஓடலாம் பார்க்குறீங்களா? நான் சொல்றேன், அடுத்த சந்ததிக்கு என்ன செய்ய போறோம்? பெரிய சொத்து வச்சுட்டு போறது என்ன? ஜெபித்து வச்சுட்டு போறது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பட் we have to come to that point. நீங்க சபைய பாருங்க, சபையோட ஸ்ட்ரென்த் எங்க தெரியுமா இருக்கு? சபை கரிசனையா இருக்குன்னு சொன்னா, ஜப கூட்டத்தில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறாங்க, அதை வச்சு சபை வீக்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துங்க. Quantity is not important, quality is important. Who said that? Yes, quality is important, quantity is important. Both are important. You know, there's a church in here, Batuke, or English church. Nearly 2,000 members are coming. Okay. Avangalude midweek prayer, mandrata jabathile, ethana per varanga theriyuma? 800 people. 800 per. வாரத்து நடுவில் தேசத்துக்காக, இந்த சமுதாயத்துக்காக ஜபிக்க 800 பேர் கூடுறாங்க. பசங்க, இது எத்தனை வருஷம் இப்போ நடக்கிற காரியம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ when we don't have that participation, அப்போ நம்மளுடைய இது இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி சைன், நல்ல அடையாளம் இல்லை. அப்போ இது ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி இருக்கும் போது ஆண்டவருடைய இருதயம் எப்படி பாதிக்கப்படுது, உடைகிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கை வீசாமல், கை எல்லாரும் பாருங்க, துணி அழுக்காக கூடாது, வயலில் இறங்க மாட்டாங்க ரொம்ப பேர் விசுவாசிகள். ஏன் துணி அழுக்காக கூடாது? இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். ஏன் வேலையை செஞ்சுட்டு நானே? சுயநலமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள, எல்லாம் சபைக்குள்ள. பீப்புள் ஆர் பிஸி, சம்பாதிக்கிறாங்க, நேரம் இருக்கா? ஆண்டவருக்கு நேரம் இல்லை சம்பாதிக்கிறது, பலத்தை ஆண்டவருக்கு நேரம் இல்லாத ஒரு சம்பாற்று நம்ம சம்பாதிக்கிறோம், உழைக்கணும் இதெல்லாம். ஆனால் ஆண்டவருக்கே நேரம் இல்லாமல் மற்ற காரியத்து மேலே பின்னால் போகிறவங்க வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்காது.
அவர் இல்லாம ஒரு வாழ்வு இல்லை அமைன்னு சொல்லுங்களேன். எல்லார் இன்னைக்கு யாரோ ஜபித்ததுனால தான், யாரோ வந்து பிரியாசம் எடுத்து சொன்னதுனால தான், யாரோ நடு ஜாமத்தில் இருந்து கண்ணீர் வடிச்சதுனால தான் நீங்களும் நான் இங்கே உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. வாழ்க்கையில் இன்னைக்கு வி வாண்ட் டு கிவ் எக்ஸ்கியூசஸ். நீங்களும் சரி நானும் சரி நொண்டி சாக்கு சொல்லிட்டே போகலாம். பதில் தான் ஹலோ நமக்கு அலாசன் கிட்ட சும்மா அலாசன் ரெமே தேமே ஓகே திராமா சோ அக்கால் பதில் மலை தெரியாதோ ஆமாவா இல்லையா? நொண்டி சாக்கு சொல்ற மற்றவங்களே விரல் நீட்டு குற்றப்படுத்திட்டு ஏன் ஊழியம் செய்ய மாட்டேங்க, அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க. உனக்கு உசுறு கொடுத்தது அவங்களா இயேசுவா? Today we see, sorry to use this word, very ungrateful in people in the church. அம்மா இல்லையா? ஊழியனோ ஏதாவது சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிற மக்கள் வேணேன். ஆண்டவர் தூக்கி போட்டால் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியுமா? குடும்பம் நல்லா இருக்க முடியுமா? பிள்ளைகள் நல்லா இருக்க முடியுமா? வாழ முடியுமா? அவன் சொல்லுங்களேன். நாம் பார்க்க வேண்டியது அவரை. இன்னொருத்தர் ஜெபம் பண்ணார், யார்? ஆபிரகாம். ஆண்டவர் சொல்ல அந்த இந்த இந்த சோதோம் கோமரா நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போறேன்னு. அங்க எத்தனை பேர், யாரு நீதிமான்? அவனுடைய அண்ண மகன் லோத்து. அந்த விளக்கம் அங்க இருந்துச்சு ஒரு அமைன்னு சொல்லுங்களேன். அதை காப்பாத்துறதுக்காக இவர் என்ன செய்யறோம், ஹீ இஸ் ப்ரேயிங் காட். ஆண்டவரே 50 பேர் இருந்தா விடுவி அழிப்பீங்களா? சி அப்புறம் 45 இப்படியே வராரு, கடைசியில் 10 பத்தோட நிப்பாட்டிட்டாரு. அங்க 10 கூட இல்லை, ஒன்று தான். லோத்தை கொடுத்து அவன் அந்த மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் ஒன்று பேதில் பேதூரில் பார்க்குறோம் அவனை நீதிமான் வேதம் சொல்லுது. ஒரு அமைன்னு சொல்லுங்களேன், ஒரே நீதிமான் தான். ஹலோ லூயா. பத்தோட ஏன்னு பண்ணல, ஹீஸ் பார்கெனிங் காட். ஆண்டவர்கிட்ட பார்கெயின் பண்ணுறாரு. எத்தனை பேர் மார்க்கெட் போனால் பார்கெட் பண்ணுறோம். எனி கல் மலா முஞ்சாலா பரு கசி குறாங்க ஆமாம் இல்லையா? துணிமணி பண்ண இப்போ கத்திரிக்காய் வாங்க சொல்லுவாங்க. என்ன கத்திரிக்காய் வாங்கினா ஒரு சுற்று சுற்று பார்த்துட்டு ஓகே நான் விற்கிறவன்ட போய் இனி இக்கா பருவுக்கா இல்லாமா அவன் விற்கிறவன் என்ன சொல்லுவான்? அதான் நம்ம திறமை ஆம்பளையாளுங்க. பெண்கள் மீனை பார்க்கறதுக்குள்ள இப்படி சுற்றி பார்க்கறதுக்குள்ள அந்த மீன் உயிரோடு வந்துடும், அதுக்கே பயம் வந்துடும், செத்து போகணும். ஒரு அமைன்னு சொல்லுங்களேன். பெண்களுடைய பார்வை ஆழமா ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்கள் ஒரு பார்வையில் பெண்கள் படிச்சிருவாங்க என்ன, ஆனால் பெண்கள் ஒரு பார்வையில் படிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் பெண் எங்கேருந்து வந்தது, ஆணுக்குள்ளேருந்து தான் பெண் வந்தது. அதனால் ஒரு ஆணுக்குள்ளே இருக்கிறத பெண்கள் அறிஞ்சிருக்கிறாங்க ஆமைன்னு சொல்லுங்களேன். எவ்வளோ தான் பெரிய ஓகே மாச்சோ மேன் சிக்ஸ் பேக்கு ராக்காக இருந்தாலும் சில்வர் ஸ்டாலின் மாதிரி இருந்தாலும் அந்த ஆள் 73 வயசில் இன்னும் ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்னு இருக்காரு, இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆகா அதனால தான் பழமொழி சிறா ஆகுவதும் அப்போ நீங்கள் நினச்சா கட்டலாம் இல்லைன்னா இடிக்கலாம். அழுகிறது சொல்லி கொடுக்க தேவையில்லை ஆமாம் இல்லையா? இதே ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீர் வடிக்கும் போதே அந்த கண்ணீர் எத்தனை பேரை காப்பாற்றும். பாகேன் யூ மஸ்ட் பாகேன் லோட் டூ சம்திங் ஓகே. இஃப் காட் ஹஸ் பிளேஸ்ட் யூ இன் திஸ் சர்ச் and you know the truth, then you have to cry out for so many pavis in the church. Or amen solunga ena avangala miss pannirakudadu namba vela aandavatte therivikkirathu poraadirathu seiya vendiya vela avarude vela aga innikku aandavaroda manasula irukkiratha andha ipdi aalathukulla eppadi jebikkanum sila vela manavi jebikkumode ஒரு ஆளுக்கு மன்றாடும் 1% சில அவங்கள விசேஷமாக மன்றாடும் போதே ஒரு ஆளுக்கு மாற்ற சில வேலை 45 நிமிஷம் எப்படி பாஸ்தர் நுணுக்கமாக அந்த பாரத்தை ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட கேட்க உங்கள் பாரத்தை எனக்குள்ளே கொடுங்க ஆண்டவரே. ஒரு ஆள்கிட்ட நெருங்கி பழக பழகும் போது அவங்களுக்குள்ளே இருக்க காரியம் நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆமேன். ஒரு அளவு பாதிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஆண்டவரோடு நெருங்கி இருந்தால்தான் அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அவருக்குள்ள அந்த அபிஷேகம் அந்த சுரமண்டலத்தை இசை மூலம் போய் ஆவியை விரட்டுது. இயேசு நாமத்தில் போன்னு சொல்ல தி அனாயிண்டிங் ஃப்ரம் த ஹார்ப்
cast out the demon. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கு. எத்தனை பேர் வந்த? நீங்க வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். God is looking. நான் சொல்ல போனா, don't let him down. அவர் கை விட்டுறாதீங்க. St. James, இந்த சபையின் எதிர்காலம் யார் கையில் இருக்கு? நம் இருதயம் முதலாவது சரிபட ஆரம்பிக்கணும். இருதயத்தில் கசப்பு போறாம நம்ம வீட்டில் எப்படி நடந்துக்கிறோம்? இருதயம் சரியில்லைன்னா ஆண்டவர் இருதய அவருடைய இருதயத்தை காரியத்தை நம்ம இருதயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டார். ஆமாவா இல்லையா? அங்கே வீட்டில் இருக்கிற மருமகளை அடிச்சுக்கிட்டு உங்களை சொல்ல சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அம்மா புருஷனை பார்த்து விளக்கமாத்தில் அடிக்குது. ஆனால் தீர்க்கதர்சன் சொல்லுது. எப்படி அது உண்மையா? விசுவாஸ். ஓகே, அப்போ அது என்ன ஆவி, என்ன தீர்க்கதர்சனம்? கணவனே பலம், கணவனே கண்கண், அது அது அவுட்டு. இருந்தாலும் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட். விளக்கமாத்தில் அடிச்சுட்டு வாடா போடா அந்த ஆளை பேசிவிட்டு இங்கே வந்து ஜபத்தில் கத்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம். எப்படி இது நடக்கும்? ஆமென் சொல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் நான் ஐ வாண்ட் டு கிவ், ஓகே ஐ வாண்ட் டு பி த பர்சன். நான் நான் இந்த மாதிரி நான் தரப்பில் நின்று ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கணும் பாஸ்டர். ஆண்டவர் என்னை உருவாக்குங்க. முத ஆண்டவர் அந்த ஸ்தானத்துக்குள்ள வர முத நம்மளை உருவாக்குவார், உடைப்பார். ஹல்லேலூயா. பாரத்தை கொடுப்பார். ஐ மீன் சொல்லுமா, எத்தனை பேர் ரியலி, ஓகே பட் ஐ டெல் யூ, வென் இந்த எம்டியான சேர் பார்க்கும்போது உங்கள் இருதயம் உடையணும். உடையலைன்னு சொல்லலை, உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சூழ்த்தை எனக்கு, ஓகே வந்துட்டு போயிட்டு 1.5 hours ட்ராஃபிக்கில் நின்றுட்டு வர்றது நாட் ஈஸி. சுபாங்கலேருந்து வரேன், வந்து பார்க்கும்போது எனக்கே இட் பிரேக்ஸ் யுவர் ஹார்ட் இல்லையா? வேர் த பீப்புள், ஜனங்க எங்கே? ஆண்டவரே இது மாறணும். ஆமென் சொல்லுங்க. டிஎல் மூடின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐ வாண்ட் டு கிவ் அ கால் கம் ஐ வாண்ட் ஆஸ்க் ஜஸ்ட் மை வைஃப் ஜஸ்ட் டு லே ஹேண்ட் ஆன் யூ. அவங்களுக்குள்ள அந்த ஆண்டர் வைத்திருக்கிற அந்த ஜபாவி பார் உங்கள் மேலே வரட்டும். ஆமென் சொல்லுங்க. டோன்ட் டெல் மீ எனக்கு எல்லாம் இருக்குது பாஸ்து, எல்லாம் இருக்குன்னா அப்போ நான் என்ன செய்யறது? ஆமென் சொல்லுங்க. டிஎல் மூடி உலகத்தை ஒரு காலத்தில் கலக்கினவர். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசங்கத்தில் முடிவில் ஏறக்குறைய 1 million ஒரு கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எண்ணிக்கை சரித்திரம் சொல்லுகிறது. ஓகே, 19வது நூற்றாண்டில் அவர் ஒரு சம்பவம் நடந்தது வாழ்க்கையில். அதன் பிறகு ஆண்டவர் அதிகமாக தேட ஆரம்பித்தார். பரிசுத்தாவியோடு அவர் மேலே பலமாக இறங்கினே ஒரு அனுபவம் வந்தது. அமைன்னு சொல்லும். அதன் பிறகு அவரோட ஊழியமே மாறிடுச்சு. அதே பிரசங்கம், ஆனால் ரிசல்ட்ஸ் வேறு. அவர் பிரசங்கம் வாழும் தெரியாது, தலையும் தெரியாது, நாட் ஆர்டர்லி பிரிச்சு. ஆனால் அவர் முடிவு ஜபம் பண்ணும் போதே நெருப்பு பற்றி எரியும். அமைன்னு சொல்லுங்க. இங்கிலாந்து தேசத்தில் போய் அவருக்காக ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ அவரோட ஊழியத்துக்கு ரகசிய கேள்விப்பட்டு அவர் போகிற இடத்துலாம் பெரிய காரியம் நடந்தது. ஏராள மக்கள் இயேசு திரும்ப. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுக்கு காரணம் ரெண்டு பேர் உனக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னு. கடைசியில் யாருன்னு கண்டுபிடிச்சா, ரெண்டு சகோதரிகள், 2 sisters, ஆனால் தே ஆர் பேரலைஸ். எப்படிப்பட்டவங்க? பேரலைஸ். இவர் ஊழியத்தை கேள்விப்பட்டு அண்டவர் நான் என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்து அந்த பாரத்தை கத்துறவங்க உள்ளத்தில் தேலி தவறாக அவர் ஊழியத்தை பேரலைசஸ். அவங்களுக்கே தேவை பிரச்சனை நெருக்கடி வாழ்க்கையில். ஐ மீன் கம்பேர்ட் டு உங்களுக்கே என்ன பார்க்கும்போது நம்ம எங்கேயோ இருக்கோம். ஆமாம் இல்லை, பேரலைசஸ். அவரை கத்தர் பயன்படுத்தி ஜனங்கள் வாழ்க்கை ரட்சிப்பு வரணும், எழுப்புதல் வரணும் சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்கு தலையில் தலையெழுத்தா? ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் சென்சிட்டிவாக இருந்து
நான் பயன்படுத்த ரெடியாக இருக்கேன், அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொன்னேன். அந்த பாரத்தை ரெண்டு பேரும் படுத்து படுக்கையில் இருந்த பேரலைசிஸ்டை கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணனால ஊழியத்தில் பெரிய காரியம். அப்படிப்பட்டவங்களா வந்துட்டு நான் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட மன்றாட்டு ஜெபித்து ஆண்டவர் பாரத்தை புரிந்த மோசே போல, சாமுவேல் போல, ஆபிராம் போல ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவரை இன்னைக்கு மாற்றத்தை தேடுகிறார். ஏன் சூழ்நிலையை பார்க்கும்போது கேட்டுக்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன் அன்பானவர்களே, நீங்கள் ஒரு ஆள் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு இந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்க, இந்த தேசம் மாறும். ஏன் ஜெபத்தை கேட்டா, வை நாட், ஆமென்னு சொல்லுங்களேன். லுக் அட் அவர் நேஷன், தேசம் நல்ல சூழ்நிலை. இது என்ன பாதிக்காதுன்னு சொல்லுங்க, அதே தேசத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நத்திங் இஸ் கேரண்டி, எல்லாம் இருக்கிற மோசமாக போயிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்ததுக்கு சினட்னாலேயோ டயசிஸ்னாலேயோ எந்த கிறிஸ்துவை ஒன்று ஜெபிக்கிறவங்க தான் மாற்ற முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்ணீர் ஆண்டு ஒரு பாரத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு எவ்வளோ ஊழியம் நடக்க எல்லாம் நடக்கலாம், பட் ஹம்னி அவர் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை கண்டுபிடிச்சி செயல்படுறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கும்? எந்திரிப்போமா? ஒரு சின்ன ஜெபம். ஹல்லேலூயா. ஹவ் மெனி யூ ஃபீல் தட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஓகே, இஸ் இட் ஓகே இஃப் யூ ஆல் கேன் கம் ஃப்ரண்ட்? ஓகே, மண்ணுக்கு வர லோட் ஆவான். இப்பொழுது நான் அந்த டபரா இருக்க ஆசைப்படுகிறேன், வரீங்களா? நம்ம சேர்ந்து கொஞ்சம் this is not an altar call, but just to respond andore adu yara irundhalum seri, okay, naalaikku endu sila when God in the message kuduthu na andha seidiyoda na varala, okay, na vera seidiyoda vandha inga ukkandirukumbodhu da idu andore pesumadi ungalku savala kudukumadi unga neenga elumbita we all step andore edho na irukku nu solte unga enoda sendu konjam munnukku vandinga nalla irukum. If you don't mind, okay, we can pray together. Come, hallelujah. Shakabariyan, come, brother. Ningalavan. Okay. I mean, if you feel that God spoke to you, like Andrew, there's a message, amen solunga, amen, okay, and over here is looking for one person. Lord, I want to be that one person. Apdine ethana per marumuli kudukaporam andavare, na anda nabara irka asupadugiren en andavare nam irutha kangalamode or rendu moonu nimisham enoda sendu uthalippu kudunga. ஆண்டவரோடு உள்ள அந்த காட்சி உங்களுக்கு முன்பதாக வரட்டும். சவுல் கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக கீழ்ப்படியாமல் நிராகரித்து போயிட்டான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொன்னதை செஞ்சிட்டான். ஆனால் தெய்வம் அதை கேட்கும் போது, அதை பார்க்கும் போது அவர் உள்ளத்தில் ஒரே அங்கலாய்ப்பு வேதனை. ஏண்டா அவனை ராஜாவாக ஆக்கினேன், ஏண்டா அவனை உயர்த்தினேன், ஏண்டா அவனை ஆசீர்வதிச்சேன், ஐயோ நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், நான் யாருக்கிட்ட போய் என் பாரத்தை கொட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் தெய்வம் தவிக்கிறாரு. ஆனால் அங்கே ஒரு வயதான தீர்க்கதரிசி சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்த அறையில் இருக்கும் போது ஆண்டவர் அந்த இரவு அவன் சாமுவேலோடு வந்து சொல்கிறார், சாமுவேல், சவுலை நான் ராஜாவாக்குனத காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஐ எம் கிரீஃப் ஐ மேட் திஸ் மேன் த கிங். இரவலாம் அதை கேட்டோன்னே அவர் பாரத்தை சுமந்து ஷேப் ஆண்டவர் அலாவ் மீ டு ஷே. இன்னைக்கு இந்த சபையில் முதலாவது அங்கத்தினர் சபையில், இந்த சபையில் ஏராள மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கத்தரை தேடுகிறதில்லை. ஒரு சடங்காச்சார வாழ்க்கை, ஒரு உயிர் இல்லாத ஒரு வாழ்க்கை,
ஒரு ஊழிய பாரம் இல்லை. கர்த்தரை தேட விதத்தில் தேடாமல் இருக்கிறார்கள். இந்த தேசம் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. நான் யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவேன்? யார் என் பாரத்தை புரிந்து கொள்ளுவா? யார் அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம், மகனே மகளே, will you be the person? நீ வருவாயா? நீ திறப்பில் நின்று ஆண்டவரே என்ன சொல்லுங்கப்பா, என்ன ஜெபிக்க வைங்கப்பா, நான் சுமக்கிறேன் ஆண்டவரே உங்க பாரத்தை என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஹியர் ஐ ஆம், இதோ நான் இருக்கிறேன்ப்பா என்று சொல்லுவோமா? எல்லாரும் உங்க வார்த்தை நான் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜபம் உங்க வாழ்க்கையை மாற்றப்போகிறது. நான் தலையில் யாரும் கை வைத்து ஜெபிக்க அவசியம் இல்லை. கம் கிறிஸ்து நல்லிருந்தம் எல்லாம் இந்த ஜபம் உங்களுக்கு யார் மேலே கண்களை முடிஞ்சு அன்பின் தகப்பனே மெசோதரைக்கிறமாண்டவரே, அப்பா திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடுகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா தேசத்துக்காக ஜெபிக்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடுகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா இந்த ராத்திரி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்ட ஆண்டவரே, அப்பா உம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அங்கலாய்ப்பை விளங்கி கொண்டு ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு ஆத்மாவோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த பாரம் வரட்ட ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தில் அழுத்தி கொண்டிருக்கிற பாரம் ஆண்டவரே, அப்பா அது எங்கள் உள்ளத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அந்த இருதயத்தின் பாரத்தை விளங்கி கொண்ட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீர் விட்டு கதறும்படி ஆண்டவரே, அப்பா அந்த பாரத்தை விளங்கி கொண்டு ஜெபிக்கும்படி இன்னைக்கு எங்களுக்கு அந்த பாரத்தை கொடும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஜெபம் ஆவியை கொடும் அப்பா. இதுவரைக்கும் இருந்த ஒரு மேலோட்டமான ஜப வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் இருந்த ஒரு ஜப வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. உம்முடைய கரத்தை அசைக்க வைக்கிற ஒரு ஜப வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் ஜெபம். பரலோகத்தை அசைக்கிற ஒரு ஜப வாழ்க்கை ஆண்டவரே. பாதாளத்தை அதிர பண்ணுகிற ஒரு ஜபம் ஆண்டவரே எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த ஜபம் ஆவிய எனக்குள்ளாக ஊற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ளாக ஊற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த பாரம் வரட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த மன்றாட்டி நாவி வரட்டும் ஆண்டவரே. அப்பா எனக்குள்ள அந்த விண்ணப்பத்தை நாவி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்பா சத்துருவோட கோட்டைகள் உடையட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே பாதாளத்தின் வாசல்கள் அதிரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது அசுத்தாவிகள் அலறி ஓடட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் வெளிப்பாடுகள் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த மேலோட்டமான ஜப வாழ்க்கை போதும் ஆண்டவரே. எங்களை ஆழத்துக்குள்ள இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் மீது உம்முடைய ஜப ஆவியை ஓற்றும் ஆண்டவரே. எங்கள் மீது அந்த மன்றாட்டின் ஆவியை ஓற்றும் ஆண்டவரே. அப்போ அந்த மோசையை போல ஆண்டவரே, ஆபிரகாமை போல ஆண்டவரே, பரிந்து பேசி ஜெபிக்க மன்றாடி ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜப ஆவியை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக, எங்கள் கண்முன் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, எங்கள் திருச்சபைக்காக, எங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்காக, எங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக, எங்களுடைய சேவைகளுக்காக ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்ப போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, ஒரு மன்றாட்சி ஆவி ஆண்டவர் இன்னைக்கு எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, ஓற்றும் ஆண்டவரே, ஓற்றும் ஆண்டவரே, அப்பா ஓற்றும் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள ஓற்றும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தின் பாரத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தை அழுத்துகிற காரியம் என்ன?
உடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன ஆண்டவரே? எங்களிடத்துல சொல்லுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா தேவைகளுக்கு நடுவில், எங்களுடைய பலவீனங்களுக்கு நடுவில், எங்களுடைய பிஸியான ஷெடலுக்கு நடுவில் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் பாரத்தை விளங்கி கொண்டு அப்பா அதுக்காக ஜெபிக்கும்படி நாங்கள் இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவி எங்கள் மீது கடந்து வாங்க ஆண்டவரே. அந்த மோசைக்குள்ள இருந்த பாரம் ஆண்டவரே, தன்னுடைய சனத்தை குறித்து ஆண்டவரே மோசைக்குள்ள இருந்த பாரம் ஆண்டவரே, அப்பா அந்த பாரம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, அப்பா வரட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்குள்ள இருந்த பாரம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே போராடி ஜபித்தது போல ஆண்டவரே நாங்களும் ஜபிக்கட்டும் ஆண்டவரே, நாங்களும் ஜபிக்கட்டும். இன்னைக்கு என் ஜப வாழ்க்கைய மாற்றுங்க, இன்னைக்கு என்ன மாற்றுங்க, என்ன தொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த ஆண்டவரே உம்முடைய பாரத்தை விளங்கி கொண்ட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சாமுவேலை நீ தேடி வந்தீங்க, சாமுவேலுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய இருதயமும் ஆண்டவரே நீ எந்த நேரத்தில் தேடி வந்தாலும், அது இரவானாலும் பகலானாலும் எந்த நேரமானாலும் உன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு எங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும். எங்களுடைய செவிகள் உம்முடைய சத்தத்துக்கு திறந்திருக்கட்டும். அப்பா எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே உம்முடைய பாரத்தை விளங்கிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு கொடுங்க ஆண்டவரே. பாசாதான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருடைய அப்பா சூழ்நிலையை மாற்றணும். எங்களுடைய ஜெபம் எங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றணும். எங்களுடைய ஜெபம் எங்கள் சபை திருச்சபையின் சூழ்நிலையை மாற்றணும். எங்களுடைய ஜெபம் எங்கள் சமுதாயத்தின் சூழ்நிலையை மாற்றணும். எங்களுடைய ஜெபம் எங்கள் தேசத்தை மாற்றணுமா ஆண்டவரே? அப்பா விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக திறப்பில் நிற்கும்படி ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் ஜபிக்கலன்னா யார் ஜபிப்பா ஆண்டவரே? நான் என் தேசத்துக்காக அழுவலன்னா யார் அழுவா ஆண்டவரே? அப்பா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து மலேசியா தேசத்துக்காக ஜபிப்போமா, எம்ப தேசத்துக்காக ஜபிப்போமா ஆண்டவரே. இந்த ராத்திரி நாங்கள் ஒரு குடும்பமாய் வருகிறோம் ஆண்டவரே, ஒரே குடும்பமாய் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்க தேசத்துக்கு நீ மனம் இறங்குங்க ஆண்டவரே, எங்க மலேசியா தேசத்துக்கு நீ மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துக்கு ஒரு மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தின் நிலைமையை பார்க்கும் போது ஆண்டவரே அப்பா என்ன நடக்க போகுது எங்களுக்கே தெரியல ஆண்டவரே. ஏராள குழப்பங்கள், ஏராள போராட்டங்கள். அப்பா எங்கள் தமிழ் ஜனங்களுடைய நிலைமை, சீனர்களின் நிலைமை என்ன ஆக போகுது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அப்பா இந்த ராத்திரி ஒரு குடும்பமாய்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு பதில் நீர் தானே ஆண்டவரே, எங்களுக்கு பதில் நீர் தானே ஆண்டவரே. இந்த தேசத்துல எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேசத்தை குறித்த பாரம் எங்களை அழுத்தட்டும். நாங்கள் ஒரு மனப்பட்டு எங்க தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க தேசத்தின் சூழ்நிலையை மாற்றுங்க. ஆண்டவரே எங்க தேசத்தின் சூழ்நிலையை மாற்றுங்க. எல்லா தேசத்துல குழப்பத்தையும் ஆண்டவரே, இன கலவரங்களையும் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா தலைமைத்துவத்தை நீ அகற்றி போடும் அப்பா. எங்க தேசத்துக்கு ஆண்டவரே நல்ல உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற உண்மையாய் தேசத்தின் மீது அக்கறை உடைய பாரமுடைய நல்ல தலைவரை நீ நியமிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நியமிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்குள்ள சமாதானம் வரட்டும், எங்க தேசத்துக்குள்ள சமாதானம் வரட்டும், எங்க தேசத்துக்குள்ள சமாதானம் வரட்டும். எல்லா குழப்பத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள், பகையை உண்டு பண்ணுகிற காரியங்கள் எங்க தேசத்தை விட்டு போகட்டும் ஆண்டவரே.
எங்க தேசம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்க தேசம் பாதுகாக்கப்படட்டும் அப்பா, எங்க தேசத்துக்குள்ள சமாதானம் வரட்டும் அப்பா, எங்க தேசத்துக்குள்ள ஒருமனம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்க தேசத்தின் தலைவர்களை சந்திக்க ஆரம்பிங்கப்பா, எங்க தேசத்தின் தலைவர்களை நீ சந்திய ஆண்டவரே, நீ சந்தியமாப்பா. உமக்கு சித்தமில்லாத தலைவர்களை நீ தள்ளி போட்டு உம்முடைய இருதயத்துக்கேற்ற நல்ல தலைவர்களை நீ ஏற்படுத்தபடியா. நாங்க சபையாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க சபையாக செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்துல ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே, எங்க தேசத்தின் அரசாங்கத்துல ஒரு அற்புதம் செய்ய மாப்பா. எந்த மனுஷனுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் மட்டும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய கரத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்க தேசத்துக்காக நாங்க மன்றாட போராட அந்த பாரத்தை கொடுங்க. நாங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பரிசுத்தாவி எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. தரிசனத்துல பேசுங்க ஆண்டவரே, சொப்னத்துல பேசுங்க ஆண்டவரே, பல விதத்துல எங்களோட பேசுங்க ஆண்டவரே, பேசி எங்களுக்கு ஜெபிக்க வைங்கப்பா. இன்னைக்கு அந்த பாரம் ஆண்டவரே எங்க ஒவ்வொருடைய இருதயத்தை கவி கொள்ளட்டும். இந்த நாள் முதல் கொண்டு எங்க ஜப வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே அப்பா, ஜப வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் பலத்தை கைத்தட்டி கொடுப்போமா.